நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில கருத்தரிக்க கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்ற ஐம்பூதங்களில் ஆகாயத்தில் தற்பொழுது தமிழ் ஓங்கி ஒளித்திருக்கிறது. அது என்னவென்ற கேள்வி உங்களுக்கு எழுமல்லவா? கடந்த ஒரு வார காலமாக ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானத்தில் தமிழில் அறிவிப்பு செய்து பலரால் இணையதளத்தில் கொண்டாடப்பட்டு கொண்டிருப்பவர்தான் பிரிய விக்னேஷ். அப்படி என்ன செய்தார்? வாருங்கள் பார்ப்போம். அன்பார்ந்த பயணிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் துணை விமானி பிரிய விக்னேஷ் பேசுறேன். விமானி அறையில் இருந்து கேப்டன் அசோக் தைவா சார்பாக தற்போது நாம் கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம். தற்போது நம்முடைய வான்வழி பாதையானது திருச்சியை நோக்கி காவிரி ஆற்றுக்கரையில் அழகாக அமைந்துள்ள திருச்சி மாநகர் மீது பறந்து மீண்டும் மதுரையை நோக்கி பயணிக்கவிருக்கிறோம். அடுத்த 10 நிமிடங்களில் உங்களுக்கு வலதுபுறமாக காவிரி ஆறு இரண்டாக பிரிந்து கொள்ளிடமாகவும் காவிரியாகவும் இருவேறு ஆறுகளாக ஓடும் ஆறுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் தெளிவான காட்சியாக உங்களுக்கு அமையும். திருச்சியை கடந்த பின்பு அடுத்த 5-7 நிமிடங்களில் உங்களுக்கு வலதுபுறமாக அழகர் மலை வனப்பகுதி அழகிய காட்சியாகவும் அதே சமயம் உங்களுடைய இடதுபுறம் யானை மலையும் தெளிவான காட்சியாக கிடைக்கும். இன்று நாம் மதுரையில் தரையிறங்கவிருக்கும் முறையானது தலைவது நோக்கி அரைவட்ட பாதையில் மதுரை மாநகரை சுற்றி உயரத்தை குறைத்துக் கொண்டே பறந்து விமான நிலையத்தில் தரையிறங்கவிருக்கிறோம். அச்சமயம் உங்களுக்கு வலதுபுறமாக பெரிய வைகை ஆற்றின் குறுக்காக அமைந்திருக்கும் இரண்டு பாலங்களான சிம்மக்கல் மற்றும் ஆல்பர்ட் பிட்டர் இரு பாலங்கள் தெரியும். சற்று பக்கமாக நீங்கள் பார்த்தால் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் காட்சி தெளிவாக தெரியும். அதைத் தொடர்ந்து சற்று கீழே வைகை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள மத்தியூர் தப்பக்குளம் மற்றும் தமிழர்களின் அடையாளமும் உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றான அழகிய மதுரை மாநகர் இக்காட்சிகள் அனைத்தையும் ஒரு பறவை பார்வையிலிருந்து நாம் இப்பயணத்தின் போது கண்டு ரசிக்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். சென்னையிலிருந்து மதுரை செல்லும் அந்த விமானத்தில் அவர் தமிழில் காவிரி, கொள்ளிடம், ரங்கநாதர் குறித்து தமிழில் அறிவிப்பு அளிக்கிறார். தமிழகத்திற்குள் பறக்கும் விமானங்களில் கூட தமிழில் அறிவிப்புகளை செய்வது இல்லை என பலர் ஆதங்கத்துடன் சமூக ஊடகங்களில் எழுதியிருக்கின்றனர். இப்போது அவர்கள் இவரை பெருமிதத்துடன் தூக்கி கொண்டாடி வருகின்றனர். யாரிந்த பிரிய விக்னேஷ் என்ற கேள்வி எழுமல்லவா? தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில்தான். பிரிய விக்னேஷ், அவ்வப்போது நான் வடசென்னைக்காரன், ராயபுரத்தில் பிறந்து வளர்ந்தேன், என் ஆன்மாவில் ராயபுரத்தின் உப்பு காற்று கலந்திருக்கிறது என்று கர்வத்துடன் கூறுவாராம். சிறு வயதிலிருந்து விமானி ஆக வேண்டும் என்ற எண்ணம் இவருக்குள் ஊற்றெடுத்திருக்கிறது. இதற்கு இவருடைய தாய் தந்தை உறுதுணையாக இருந்ததாக பதிவிடுகிறார். அதாவது, இவருடைய தந்தையார் ஒரு சாதாரண பாதையோர வியாபாரி, இவருடைய தாயார் ஒரு தமிழ் ஆசிரியர், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியாற்றி வருகிறார். விமானியாக பயிற்சி பெற பெரும் தொகை தேவைப்பட்ட காலகட்டத்தில் இவருடைய தாயாரின் PF பணம் போதிய அளவு இல்லை. இவருடைய தந்தையார் தனக்கு இருந்த நிலத்தை கூட விற்று பணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுவும் பற்றாக்குறையாக இருந்திருக்கிறது. இவருடைய சொந்த உறவினரான அவருடைய அத்தை தனது வீட்டை அடமானம் வைத்து இவருடைய படிப்பு செலவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அது அடுத்த 2 ஆண்டுகளுக்கு போதுமானதாக இருந்தாலும் அதற்கு அடுத்து இவருக்கு பற்றாக்குறை இருந்திருக்கிறது. அதற்கு அவருடைய அப்பா கடை வைத்திருக்கும் திருவனந்தபுரத்தில் நாகர்கோயிலைச் சேர்ந்த முருகன் என்பவர் ஒரு உணவகம் நடத்துகிறாராம். அவர் இந்த மாணவனின் நிலையை கேட்டு 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவியிருக்கிறார். இப்படியாக பல்வேறு தடைகளை தாண்டி சாதித்திருக்கிறார் பிரிய விக்னேஷ். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன் சக கல்லூரி தோழர்களிடம், நான் இயக்கக்கூடிய விமானத்தில் தமிழில் அறிவிப்புகளை வெளியிடுவேன், அதாவது மக்களுக்கு சொல்வேன் என்று கர்வத்துடன் ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறார். அதை செய்து காட்டிவிட்டாய் நண்பா என்று அவருடைய நெருங்கிய நண்பரே அந்த காணொளியை பதிவிட்டு கருத்துகளையும் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ் பேசுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்ற கருத்திற்கு இது ஒரு நெத்தியடி பதிவாக இடம்பெற்றிருக்கிறது.